वागर्ताविवसंप्रतो वागर्त प्रतिपत्तये जगतः पितरो वंदे पार्वती परमेश्वरो एल्लार्कुम नमस्कारम अंबाल अनुग्रहताल नवरात्रियोडे ओन्बदु नाट्कलुम अंबालोड ओरोरु रूपंगले स्लागिक्कणुम अप्पडिन्र ओरु मुयर्चिय आरंभिच्चिरुक्कोम। सो अंबाल अनुग्रहतालयुम गुरु कृपयालयुम நேத்து முதல் நாளான நேத்து அம்பாள் சைலபுத்திரியை நம்ம ஸ்மரண பண்ணினோம். இன்னைக்கு இரண்டாவது நாள் அம்பாளுடைய ரூபத்தை ஸ்மரண பண்ணறதுக்கு குருவோட அனுகிரகத்தை வேண்டிண்டு மகா பெரியவால பிரார்த்தனை பண்ணிண்டு நான் தொடங்குறேன். ஸோ நேத்து சைலபுத்திரி அப்படி சக்தி பிரவாகமா இந்த பிரபஞ்சத்துல தோன்றியாச்சு இல்லையா? ஸோ நவராத்திரி அப்படி சக்தி சகிதமா ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு நவராத்திரியோடைய இரண்டாவது நாள். ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்லாகிக்க போகிற அம்பாள் பிரம்மச்சாரிணி. அதாவது இது ஒரு சீரியல் ஸ்டோரி மாதிரி தான், அப்படி ஒரு கதை கண்டினியூஷன். அதாவது போன எபிசோடில் என்னாச்சு, சிவனும் சக்தியும் பிரிஞ்சுட்டா. அதாவது சக்தி சிவன்கிட்டேந்து பிரிஞ்சு அப்படி இந்த பூமி ஃபுல்லாக சக்தி பிரவாகமாக நிறைஞ்சு விட்றான். சக்தியை பிரிஞ்ச சோகத்தில் சிவன் கடுமையான ஒரு தபஸ் பண்ண போயிடுறார். அப்படி ஒரு நிகுண பிரம்மமாக அப்படியே தபஸில் உட்கார்ந்துடுறார். யாருனாலையும் அவர் அசைக்க முடியல. அவர் வந்து ருத்ரமூர்த்தி இல்லையா, கிட்ட போகவே பயம். ஸோ அப்படி ஒரு பயங்கரமான ஒரு தபஸ், அப்படி அந்த கோபத்தில் மனைவியை பிரிஞ்ச அந்த சோகத்தில் அப்படி ஒரு கடுமையான ஒரு தபஸ் இருக்க போயிடுறார் காட்டில். இங்கே பூமியில் சதி ஹிமவானுக்கு மகளாக பிறக்கிறான், பார்வதியா. ரொம்ப அழகாக வளர்ந்துட்டு வரா. அப்படி பருவ வயது வந்த உடனே ரொம்ப அழகான ஒரு யுவத்தியாக வளர்ந்து நிற்கிறா. அவளுக்கு ஸ்மரணையெல்லாம் ஞாபகம்லாம் இல்லை. அவள் பாட்டுக்கு ஜாலியாக ஒரு பிரின்சஸாக வளர்ந்துட்டு வரா. இப்போ சக்தியும் சிவனும் பிரிஞ்சிருக்கா. லோகக்ஷேமத்துக்காக இவா ரெண்டு பேரும் ஐக்கியமானது ரொம்ப அவசியமே. ஏன்னா நிறைய காரியங்கள்லாம் நடக்க வேண்டியிருக்கு, அதுக்காக இவாளோட ஐக்கியம் ரொம்ப அவசியம். நிறைய அசுரர்களெல்லாம் அழிக்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால் வந்து தேவர்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே நாரதர் தான் தூதுவர். சரின்னு நாரதர் வந்து ஒரு மெசேஜ் எடுத்துட்டு, சரி அவர்கிட்ட போக முடியாது, அவரா ருத்ரமூர்த்தி, அவர்கிட்ட போய் ஒன்றும் யாரும் ஒன்றும் பேச முடியாது. அதனால் ஆனால் அவர்கிட்டையும் ஒரு ஆள் அனுப்புவா. அந்த கதையை நம்ம பின்னாடி இன்னொரு நாள் பார்ப்போம், கண்டிப்பாக அந்த கதையும் வரும். ஸோ இப்போ பார்வதியை அப்ரோச் பண்ணுற கதையை பார்ப்போம். ஸோ நாரதர் என்ன பண்ணுறா, மெசேஜ் எடுத்துட்டு பார்வதியை அப்ரோச் பண்ணுறான். பார்வதிக்கு நம்ம ஒரு ஞாபகத்தை கொடுப்போம், ஒரு ரிமைண்டர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை அப்ரோச் பண்ணுறார். பார்வதியை அப்ரோச் பண்ணி நாரதர் சொல்கிறாரு, அம்மா குழந்தை, நீ போன ஜென்மத்தில் ஈஸ்வரன் அப்படிங்கிறவரோட பத்தினியாக இருந்த அவரையே இந்த ஜென்மத்திலையும் நீ பத்தியாக அடையணும் அப்படின்னா அவர் மிகப்பெரிய தபஸ்வி, அவர் இப்படியாக்கும் அவர் அப்படியாக்கும் அப்படின்னு அவரை பற்றின வீர தீர பிரதாபங்களையெல்லாம் அப்படி ஒரு பிரதாப முதலியார் சரித்திரம் வாசிச்சுட்டு அவர் இப்படியாக்கும் அப்படியெல்லாம் சொல்லிட்டு, ஸோ அப்பேற்பட்டவரை இந்த ஜென்மத்திலையும் நீ பத்தியாக அடையணும் அப்படின்னா நீ ஒரு கடுமையான தபஸ் இருக்கணும்டாக்கு வந்தேன், அப்படின்னா நீயும் அவருக்கு பத்தினியாக இந்த ஜென்மத்தில் அவரையே பத்தியாக அடையலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்படி அவர் அவரை பற்றி சொல்கிறத கேட்க 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 பார்வதிக்கு அப்படியே மனசு ஃபுல்லாக ஈஸ்வரன் நிறைஞ்சு போய்டுறார். அவருக்கு வேற அவளுக்கு வேற தாட்டே வரல, ஃபுல்லாக ஈஸ்வரன், ஃபோக்கஸ் ஃபுல்லாக பரமேஸ்வரன் தான். இனியுமே அவரை பார்த்ததில்லையே பார்வதி, பட் அந்த போன ஜென்மத்து பந்தா சொல்லுவா இல்லையா, ஸோ ஃபுல்லாக இனிமே கல்யாணம் பண்ணினா அது பரமேஸ்வரனை தான் அப்படின்னு அவள் தன்னைத்தானே தபஸ் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டான். தபஸ்னா சாதாரண தபஸ் இல்லை, கடுமையான தபஸ், பயங்கரமான தபஸ். அதாவது ஒரு பிரின்சஸாக வளர்ந்த பார்வதி நம்ம அம்பாள் அப்படி ஒரு 1000 வருஷம் அப்படி பால் பாதாம் தேன் அப்படின்னு ரொம்ப போஷாக்கான உணவுகள்லாம் சாப்பிட்டு அப்படி தளதளான்னு சந்தோஷமாக வளர்ந்த நம்ம பார்வதி தேவி தபஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த முடிவை எடுத்த உடனே அப்படியே தன்னை எப்படி மாத்திண்டுடுறா, அப்படி காட்டில் போய் ஒரு 1000 வருஷம் வெறும் பழங்களையும் அந்த பூக்களையும் மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழறா. அடுத்த 100 வருஷம் வெறும் காய்களை மட்டும் சாப்பிட்றான், அந்த பழங்களையும் பூக்களையும் விட்டுடுறா, காய்களை மட்டும் சாப்பிட்றான்.
அவள் அம்மா வந்து பார்த்துட்டு அப்படியே துடிச்சு போகிறா. ஐயோ குழந்தை எப்படி மெலிஞ்சு போயிடுது, அப்படி பிரின்சஸில் தலதலான்னு வளர்ந்தாலே இப்படி மெலிஞ்சு போயிட்டாலே, அப்படியே மனசுக்குள்ளே நாரதரை தான் திட்டிக்கிறா அவள் அம்மா. ஆனால் நம்ம பார்வதியோ ரொம்ப டிட்டர்மெண்டாக இருக்கா. யார் என்ன வந்து சிம்பத்தி காமிச்சாலும், யார் வான்னு கூப்பிட்டாலும் எதுக்கும் மனசு இறங்கலை. அவளோட ஒரே ஃபோக்கஸ் என்ன, நான் தபஸ் பண்ணி அந்த தபஸ்வியை கரம் பிடிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி வந்து எதுக்குமே மனம் இறங்காமல் அப்படி கடுமையாக அடுத்த 3000 வருஷம் அந்த காயையும் விட்டுடுறா, வெறும் உதிர்ந்த இலைகளை மட்டும் சாப்பிட்றா. அதாவது இலைகளை பறிச்சா கூட, மரத்துலேருந்து இலைகளை பறிச்சா கூட அது பாவமா. அதனால உதிர்ந்த இலைகளை தானாக மரம் உதிர்த்த இலைகளை அவ சாப்பிட்டு உயிர் வாழறா. அடுத்து இது 3000 வருஷம் இப்படியே போகிறது. அதுக்கப்புறம் அதையும் திறந்து விடுறா. அதாவது பர்ணம் அப்படின்னா சமஸ்கிருதத்தில் இலைகள் அப்படின்னு அர்த்தம். அபர்ணா அப்படின்னா அந்த இலைகளையும் திறந்துடுறான். அதனால தான் இந்த பார்வதிக்கு இன்னொரு பேர், இந்த பிரம்மச்சாரிணி பார்வதிக்கு இன்னொரு பேர் அபர்ணா. ஸோ அந்த இலைகளையும் திறந்துடுறான். அப்படியே பல ஆண்டு அப்படி தபஸ் பண்ணிகிட்டே இருக்கா. கடைசியில் ஒரு வழியாக பிரம்மா மனசிறங்கி பிரம்மா வந்து அவளுக்கு வரம் கொடுத்து, ஓகே நீ நினைச்சது கை கூடும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் இறங்கி வந்து கடைசியில் வந்து ஈஸ்வரனும் பார்வதியோட தபஸை பார்த்து கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல வச்சுடுவான். அது நம்ம அடுத்த கதையில் பார்ப்போம். ஸோ இப்போ பிரம்மா வந்து வரம் கொடுத்துட்றார், ஓகே உன் தபஸ் வந்து ரொம்ப சிரேஷ்டமானது, அதனால் உன் எதுக்காக இந்த தபஸ் ஆரம்பிச்சியோ அந்த காரியம் கை கூடிடும் அப்படின்னு பிரம்மா அனுகிரகம் பண்ணிடுறார். ஸோ அப்படியாக அவள் தபஸை முடிக்கிறாள், பூர்த்தி பண்ணுறான். ஸோ இப்படி எடுத்த காரியத்தை முடிக்காமல் கைவிடுறது இல்லை, கம்ப்ளீட்டாக முடிக்கணும் அப்படின்னு அப்படி உறுதியோடு நின்ன அந்த அம்பாள், அந்த தாயார் பார்வதி தேவி பிரம்மச்சாரிணி அபர்ணா, அவளை ஸ்லாகிக்கிற நாள் தான் இந்த நவராத்திரியோட 2வது நாள். இவளோட ஸ்வரூப லட்சணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்படி 2 கரங்கள் என்ன இருக்கும், இந்த பிரம்மச்சாரிணியோட பொசஷன் பெருசாக என்ன இருக்கு பார்த்து இல்லையா, அவளே தபஸ் பண்ணிட்டு இருந்தா காட்டில். ஸோ இடது கையில் கமண்டலம் வச்சுட்டு இருப்பான், வலது கையில் ஜபமாலை வச்சுட்டு இருந்தாயோ. இந்த 9 நாளும் இந்த பெண்கள்லாம் வந்து இந்த நவராத்திரிக்காக விரதம் இருப்பான். நாட்டிலலாம் பார்த்தா கொஞ்சம் கடுமையாகவே விரதம் இருப்பான். ஸோ இந்த 9 நாட்களும் என்னதான் விரதம் இருந்தாலும், எவ்வளோ கடுமையாக விரதம் இருந்தாலும், அந்த 9 நாளும் இந்த சக்தியை சந்தோஷமாக ஆராதனை பண்ணக்கூடிய சக்தியை அனுகிரகம் பண்ணுவா இந்த பிரம்மச்சாரிணி. ஸோ இந்த 2வது நாள் இந்த பிரம்மச்சாரிணி தாயாரை நாமளும் நமக்கு எல்லா நேரத்துலையும் எப்பையும் சக்தி அனுகிரகம் பண்ணணும் காரியம் பண்ணுறதுக்கு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வேண்டிண்டு இன்னைக்கு நான் இதோட பூர்த்தி பண்ணுறேன். மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி, எந்த விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால், விழியாள் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை, அண்டம் எல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டாலும் பரா பரையே.